அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு மூலமாக நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது வந்துட்டு 1+1 சூத்ரா. இந்த 1+1 சூத்ரா எதுக்கு உதவுதுன்னு பார்த்தீங்கன்னா, உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க அவங்க உடலிடையே சரியான சீரான வெயிட்டுக்கு கொண்டு வர்றதுக்கும், அது மட்டும் இல்லாமல் மெயினாக எல்லோரும் சொல்லுவாங்க எனக்கு வயிறில் தொப்ப போட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எஸ்பெஷலி உங்களோட பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்கு இந்த 1+1 சூத்ரா உங்களுக்கு உதவும். வேறு ஒன்றும் இல்லை, 1 கிலோ வெஜிடபிள்ஸ், 1 kg காய்கறிகள் தினமும், இன்னொன்று 1 coconut a day, தினமும் 1 தேங்காய் கண்டிப்பாக எடுத்து வாங்க. உங்களுடைய உடல் பருமனை குறைப்பதற்கும் உங்களோட வயிற்றில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா தொப்பை பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்கும் உதவும். இப்போ இந்த 1 kg வெஜிடபிள் என்ன கலோரி உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா, 200 kcal. அதில் வந்துட்டு சர்க்கரை அளவு கம்மியாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த நார்ச்சத்து அடங்கிய காய்கறிகளை வந்துட்டு 1 கிலோ காய்கறியை நீங்கள் எடுத்து வர உங்களுக்கு உடல் பருமன் வந்துட்டு குறைக்கிறதுக்கு உதவும். ரெண்டாவதாக இருக்கக்கூடிய 1 தேங்காய் தினமும், தேங்காய் நீங்கள் சட்னியாக சாப்பிட்டு வரலாம், இல்லை அப்படின்னா விர்ஜின் கோகோனட் ஆயில்னு சொல்லக்கூடிய தேங்காய் பாலிலிருந்து எடுத்த தேங்காய் எண்ணெயை வந்துட்டு காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சு வரலாம் 1 tablespoon. இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெயில் எதையெங்கிலும் உணவு, ஈவன் உங்களோட அந்த 1 kg வெஜிடபிளை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கூட தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணி வரலாம். தேங்காய் சட்னியாக செஞ்சு சாப்பிட்டு வரலாம். மில்க் ஷேக், ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸையோ ஃப்ரூட்ஸையோ எடுத்து கோகோனட் மில்கில் தேங்காய் பாலில் மில்க் ஷேக் செஞ்சு சாப்பிட்டு வரலாம். ஸோ தேங்காயை பல ரீதியில் வந்துட்டு நீங்கள் கன்சியூம் பண்ணி வரலாம், ஆனால் கண்டிப்பாக 1 தேங்காய் முழு தேங்காயை தினமும் பருகி வரணும். ஸோ இந்த 1 தேங்காய் முழு தேங்காய் சாப்பிட்றதுனாலையும் எப்படி உங்களுக்கு வெயிட் லாஸுக்கு உதவும், உடல் பருமனை குறைக்கிறதுக்கு உதவும்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு நாளைக்கு 750 kcal உங்களுக்கு தருது. நீங்கள் அரிசி உணவுகள் வந்துட்டு அரிசி சம்மந்தப்பட்ட ராகி மில்லட்ஸ் சொல்லக்கூடிய நவதானியங்கள் உணவு சாப்பிட்டீங்கன்னா 100 கிராமுக்கு 70-80% சர்க்கரை அளவு இருக்குது. ஆனால் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது நல்ல கொழுப்பு அடங்கிய உணவும் ஆச்சு, ஹெல்த்தியான ஆரோக்கியமான உணவும் ஆச்சு, கலோரிஸும் கம்மியாக இருக்குது, உங்களுக்கு நல்ல எனர்ஜி சத்தும் கிடைக்கும், எனர்ஜியும் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் உங்களுடைய உணவில் 1+1 சூத்திரமாக எடுத்து 3 மாதங்களுக்கு ஃபாலோ பண்ணிவாங்க, வெயிட்டு நல்ல ரெடியூஸ் ஆகும், வித்தியாசம் இருக்கும். அப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் இதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணலாமே, எப்பொழுதுமே நம்மளோட வெயிட்டை வந்துட்டு மெயின்டைன் பண்ண உதவுமேனு சொல்லிட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்க. எந்த உணவு முறைகளாக இருந்தாலும் கண்டிப்பாக மருத்துவர் ஆலோசனையில் பண்ணுங்கள். இயற்கை மற்றும் யோகா மருத்துவர்கள் நிறைய பேர் வருஷத்துக்கு வெளியில் வந்துட்டுருக்குறாங்க. கண்டிப்பாக உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய இயற்கை மற்றும் யோகா மருத்துவரை வந்து அணுகி ஆலோசனை பெறுங்கள். உங்களோட டயட்ரி மாடிஃபிகேஷன்ஸ், உணவு முறை மாற்றத்தினால எப்படி உங்களோட நோய்கள்லேருந்து விடுபடலாங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மேலும் இந்த 1+1 சூத்ரா பற்றி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, என்னோட காண்டாக்ட் நம்பர் 7639315702, இந்த நம்பருக்கு கால் பண்ணி எப்போ வேணாலும் மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கலாம். நன்றி.